நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஒரு ரீல்ஸை வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. பட் ரீல்ஸ் வீடியோ போடுறது பார்த்தீங்கன்னா சார் இதுக்கு ஏதோ ரூல்ஸ் இருக்கா இல்லை இப்படி தான் அப்படின்னு ப்ரொசீஜர் என்ன இருக்கா, நான் வந்து ஜஸ்ட் எப்படி போகிறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு நான் டவுட்டாகவே இருக்கு, நான் கரெக்டாக தான் போகிறேனா இல்லைன்ற டவுட்டாகவே இருக்குன்றலாம் நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க ஓகேவா. பட் அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே சரிங்களா. என்ன விஷயம் அப்படிங்கன்னா நம்மளுடைய ரீல்ஸை வந்து எப்படி நம்ம பேஜில் ஃபேஸ்புக் பேஜில் வந்து அப்லோட் பண்ணுறது ஓகேவா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். மொபைல் ஓப்பன் பண்ணி என்னுடைய ஃபேஸ்புக்கு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிச்சிங்களா. ஜஸ்ட்டு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணினேன், முதல்ல ஃபேஸ்புக்கை அப்டேட் பண்ணிவிடுங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு, அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துடும். இதில் வந்து உங்களுடைய பேஜா இல்லை ப்ரொஃபைலாக எதில் நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து லாகின் பண்ணிங்க. இப்போ நான் வந்து பேஜில் போட போகிறேன் ஓகேவா, அதனால் என்னுடைய பேஜ் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் லாகின் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணுவேன் என்னுடைய பேஜ் தான் வந்து இப்போ லாகின் இருக்குது ஓகேவா. இதுக்கு என்ன பண்ணால் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணணும்னு இந்த மாதிரி வரும். இந்த பேஜில் வந்து மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். இதில் என்ன பண்ணுங்க, ஒன்று ஸ்டோரி, ரெண்டு ரீல்ஸு, மூணு லைவு, லாஸ்ட்டு அப்லோட் வீடியோ. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரீல்ஸ் வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறோம் ஓகேவா. ரீல்ஸ் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணால் ரீல்ஸ்னு இருக்குல்ல அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரிக்குள்ளே போவோம். கேலரிக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ போட போகிறீங்களோ ஓகேவா அந்த ரீல்ஸ் வீடியோவை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா. எனக்கு கிளிக் பண்ண வேணும் இந்த மாதிரி வரும். அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க ஓகேவா. நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தா அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து பேஜ் வரும் ஓகேவா. இந்த மாதிரி வந்தது அப்படின்னா உங்களுக்கு இங்கே டைட்டில் வந்து என்னவோ அந்த டைட்டில் வந்து போட்டுங்க ஓகேவா. இப்போ நான் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு காமெடி வீடியோ அப்படின்னா நான் ஒரு காமெடி வீடியோஸ் அப்படின்னு போடுறேன் சரிங்களா. ஒரு காமெடி வீடியோன்னு கொடுத்து என்ன மாதிரி வேணுமோ நான் வந்து கொடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் கொடுத்து நான் ஜஸ்ட்டு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ எல்லாம் நான் டேக் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இல்லை ஹேஷ்டேக் கொடுத்து ரீல்ஸு அப்படின்றத கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வரும் ஓகேவா. ஜஸ்ட்டு எதுக்காக இது இந்த ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்குறதுல உங்களுடைய ரீல்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. பட் இது மூலயமாக வந்து ஒன்று ரீல்ஸ் வந்து வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து இதெல்லாம் இது பண்ணுறது. ஜஸ்ட்டு டைட்டில் கொடுத்துடும், டைட்டில் கொடுத்துட்டு ஹேஷ்டேக் கொடுக்குற பாருங்க என்னுடைய டிஃப்ரெண்ட் ரீல்ஸு இல்லை என்ன நல்லா உங்களுக்கு தோணுதோ ஜஸ்ட்டு அதிகமாக கொடுக்காதீங்க. ஒரு நார்மலாக ஒரு லெவலில் வந்து கொடுத்துங்க ஓகேவா. பட் ஒரு 10-15 அந்த மாதிரி கொடுங்க. ரொம்ப ஓவராக கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப இதுவாக மோசரும், பட் நம்மளுக்கு வியூஸ் வந்து போகாது. அதனால் ஜஸ்ட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 5-6 கொடுத்துங்க ஓகேவா. இப்போ நான் வந்து எத்தனை இதை கொடுத்துட்டேன், கொடுத்துட்டோடனே வந்து ஜஸ்ட் இங்க பாருங்க சி ரீல்ஸ் வந்து இங்க பப்ளிஷ்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு பப்ளிஷ்ல இருக்க ஒரு டைம் செக் பண்ணீங்க. அது ஆல்ரெடி பப்ளிஷ்ல தான் இருக்கும், பட் நம்ம அதை பப்ளிஷ்ல இருக்கு. அப்ப கீழ வந்தீங்க அப்படினா உங்களுக்கு டேக் த பீப்புள், இந்த டேக் த பீப்புள் என்ன அப்படிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் யாரையாவது டேக் பண்ணீங்களான்னு கேட்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் இல்லை ஃப்ரெண்டு யாராவது நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ப்ரொஃபைல்லாம் மோஸ்ட்லி பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். இல்லை பேஜ்லேயும் ஒரு சில பேர் கொடுத்துருந்தா இருக்கும், பட் எந்த இப்போ யாரும் இல்லை. அதனால் நீங்கள் அதில் கொடுத்து அவங்கள வந்து நீங்கள் டேக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ அவங்களையும் போஸ்ட் ஆகிற மாதிரி வந்து ஷோ ஆகும் ஓகே. அதுக்காக கொடுக்குறது சரிங்களா. அடுத்தது கீழே ஆட் டாபிக், இந்த டாபிக் வந்து யாருமே மோஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணுறது இல்லை ஓகேவா. உங்களுக்கு இதனால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியூஸ் வந்து குறையும் சரிங்களா. அதுக்காக இந்த டாபிக் எதுக்கு சார் அப்படிங்கிறீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் போடுறீங்கன்றது ஆடியன்ஸுக்கு ஷோ பண்ணுறதுக்காக இந்த டாபிக் ஓகேவா. இப்போ நான் ஜஸ்ட் ஆட் டாபிக் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் என்ன டாபிக்லாம் இருக்குது பாருங்கள். நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க ஓகேவா. பட் அதுக்கேற்ற டாபிக் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய வீடியோ வந்து நல்ல க்ரோத் ஆகும் சரிங்களா. இப்போ நான் போடுறது வந்து ஒரு காமெடி அப்படின்னா அந்த காமெடினு ஒன்று இருக்கு பாருங்க. இல்லைனா ஒரு மியூசிக் வீடியோஸ் நான் ஏதாவது வந்து ரீல்ஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னா அது ஒரு மியூசிக் வீடியோஸ்னு போகிறேன். நான் ஒரு டான்ஸை பற்றி போகிறேன் அப்படின்னா டான்ஸை பற்றி போடுங்க ஓகேவா. மேக்ஸிமம் இதில் எத்தனை பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு 4 கொடுக்குறேன். பட் இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள் 3 தான். அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 டாபிக் மட்டும்தான் உங்களால் செலக்ட் பண்ண முடியும் சரிங்களா. நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்க. இப்போ நாம் மோஸ்ட்டாக போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இல்லை ஃபேஸ்புக்கோட ரீல்ஸு சாரி யூடியூபோட ரீல்ஸில் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஓகேவா. அந்த ஷார்ட் வீடியோலாம் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் ரீல்ஸ் எதனா பண்ணி போகிறீங்க அப்படின்னா மியூசிக்ஸ் வீடியோ காமெடி டான்ஸ் இந்த 3 மட்டும் செலக்ட் பண்ணிங்க ஓகேவா. பட் அந்த மாதிரி கண்டென்ட் போடுறவங்க காமெடி வீடியோஸு இல்லை ரீல்ஸ் வீடியோஸு இல்லை ஷார்ட்ஸ் வீடியோ எதனா மியூசிக்ஸ்க்கு ஏன்னா பாட்டு டான்ஸ் ஆடி போடுறாங்க அப்படின்னா இந்த 3 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க ஓகேவா. மேக்ஸிமம் அதில் 3 டாபிக் தான் பண்ண முடியும். அதனால் 3 டாபிக் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். டாபிக் ஆட் பண்ணுனே கீழே பூஸ்ட்டு ரீல்ஸ்னு இருக்குது. இந்த பூஸ்ட் ரீல்ஸ் எதுக்காக அப்படின்னா இதை ஜஸ்ட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த் ஒரு பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. அந்த இதுக்காக தான் அந்த பூஸ்ட் ரீல்ஸ் வந்து நம்ம கொடுக்குறது. நீங்கள் அந்த பூஸ்ட் ரீல்ஸை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட் பூல் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பூஸ்டப் ஒரு 1000 வியூஸுக்கு இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுவோம் ஓகே. அதுக்காக தான் பட் நீங்கள் அதனால் அதை வந்து கொடுக்கணும். ஷீ த மோர் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே எல்லாம் ஷோ ஆகும். இதில் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இன்வைட் த கொலபரேட்டர்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுங்கன்னா இது மூலியமாகவும் நீங்கள் வந்து ஒரு சில பேஜையோ இல்லை ஒரு இதில் இதையோ வந்து நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதில் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணுறது. பட் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் டெஸ்ட், அந்த கவர் டெஸ்ட் அப்படி என்னன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல
தம்மைல் செட் பண்ணுறது. அந்த தம்மைல் இதில் வருது பாருங்கள் ஓகேவா. இப்போ உங்களுக்கு எந்த தம்மைல் வேணுமோ ஜஸ்ட் இது ஷோ வந்ததுக்கப்புறம் மவுசில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க, அதை பாருங்கள் எந்த தம்மைல் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கரெக்டாக எனக்கு இப்போ இந்த மாதிரி இதை இப்போ நாங்கள் ஒரு கை வச்சுருங்களா, இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இது வந்து வந்துடும். எனக்கு இது வந்து இப்போ ஏவாக இருக்குல்ல, அதுதான் வந்து என்னுடைய இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறது ஓகேவா. அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா அங்கே அந்த இது வந்துருச்சுங்களா. இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய ரீல்ஸுக்கு வந்து தம்மைல் வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஃபேஸ்புக் பேஜில் வந்து இந்த மாதிரி ரீல்ஸுக்கு வந்து நீங்கள் தம்மைல் செட் பண்ணலாம். செட் பண்ணிட்டுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஆட் பிளேலிஸ்ட், நீங்கள் பிளேலிஸ்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிங்க, இல்லை இருக்கு எனக்கு வேணும் அப்படின்னா கிரியேட் பிளேலிஸ்ட் கொடுத்து கிரியேட் பண்ணிங்க ஓகேவா. இப்போ நான் எது பிளேலிஸ்ட் வேணாம் அதனால் கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே ஷேர்னு இருக்கு பார்த்திங்க கீழே, அந்த ஷேர் அப்படின்றத கிளிக் பண்ணால் அப்படின்னா எனக்கு அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும் ஓகேவா. பட் இப்போ பாருங்கள் நான் ஷேர் கொடுத்துருக்கேன், எனக்கு அப்லோடிங் தான் போஸ்ட்னு வந்திருக்கேன். இப்போ எனக்கு வந்து கீழே ரிப்ரெஷ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த போஸ்ட் வந்து அப்லோட் ஆகிடும் சரிங்களா. இந்த மாதிரி தான் ஒரு ரீல்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்றது ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாமா, பை.